வணக்கம் மேக்ஸ். 11th பிஸ்னஸ் மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.2 க்வெஸ்சன் நம்பர் 7. இஃப் ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, 0, 3, 2, 1, -1, 1, -1, 1, தென் ஃபைண்ட் ஏ. நம்ம இது வரைக்கும் ஏ கொடுத்து தான் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா. இப்போது ஏ இன்வர்ஸ் கொடுத்து ஃபைண்ட் ஏ. ஓகே, ஃபஸ்ட்டு இதில் நம்ம ஒன்று தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ஏ இன்வர்ஸ் ஆஃப் த ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. ஓகே, இப்போ இந்த ஏ இன்வர்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கு அவ்வளோதான், அதை நம்ம ஏவாகவே நினச்சிட்டு கூட நம்ம சம்ம பண்ணிடலாம். புரியுதா? இதுக்கு இன்வர்ஸ் பண்ணணும். ஆல்ரெடி யூ நோ தட் ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. இங்கே ஏங்கிறது என்னது? ஏ இன்வர்ஸ், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ் இது தானே ஏன்னு எடுத்துக்கிறோம். தட் இஸ் ஏ. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு, எப்படி போடணும் டிட்டர்மினேஷன், இது ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ப்ளஸ் 1 இன்ட்டு, இப்போ நம்ம இப்படியே போட்டுக்கலாம் இல்லையா, 1 இன்ட்டு 1, 1, மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், 1 இன்ட்டு 1, 1, மைனஸ் 0 இன்ட்டு எனிதிங் இஸ் 0. நெக்ஸ்ட் ப்ளஸ் 3 இன்ட்டு 3 எடுத்துக்கோங்க, இதையும் இதையும் விட்டுருங்க, அப்போ 2 இன்ட்டு 1 இஸ் -2, -1, 1 இஸ் 1. ஓகே, இப்போ இதுவும் 0, 1 - 1 இஸ் 0, 0, ப்ளஸ் 3 இன்ட்டு -3 தட் இஸ் ஈக்குவல் டு -9 இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இப்போ இங்கே ஏ இன்வர்ஸ் ஆஃப் இன்வர்ஸ் இல்லையா இது எக்ஸிஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ். ஏங்கிறது தான் ஏ இன்வர்ஸாக இருக்குது, கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், செகண்ட் ரோவில் செகண்ட் பிளேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா. 1, -1, 2, 1, -1, 1, 1, -1, நெக்ஸ்ட் 0, 3, 1, 0, அடுத்தது இந்த லைனை அப்படியே எடுத்து எழுதிக்கணும் தான், 1, -1, 2, 1, ஹோல் டிரான்ஸ்போஸ். ஓகே, இப்போ இதுக்கு எடுத்துக்கிறோம், இப்படி இப்படி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம் இல்லையா, அதுதான். 1, 1 இஸ் 1, -1, 1 இஸ் 1, ஆல்ரெடி இது ரெண்டும் ப்ளஸ் ஆகிருக்கும். அடுத்தது -1 இன்ட்டு 1, -1, -1 இன்ட்டு 2, 2, ரைட், -2, -1, அடுத்தது -3, -0, 1, 1 இஸ் 1, -3, 0, +1 ஆகிடும், ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது, ஆல்ரெடி ஃபார்முலாவில் ஒரு மைனஸ். அடுத்தது 0 இன்ட்டு -1, 0, -3, 3 2 6, 6, +1 ஆகிடும், 1, -0, ஹோல் டிரான்ஸ்போஸ். ஓகே, 1, -1 என்ன, 0, 1, -1 இஸ் 0. அடுத்தது -3, நெக்ஸ்ட்டு -3, நெக்ஸ்ட்டு -3, -2, 1, -3, 7, நெக்ஸ்ட்டு 1. திஸ் இஸ் டிரான்ஸ்போஸ். தட் இஸ் ஈக்குவல் டு, டிரான்ஸ்போஸ் பண்ணோன்னா என்ன வரும், அப்படியே இந்த காலம் ரோவாக சேஞ்ச் பண்ணிடணும், 0, -3, -3, அடுத்தது -3, -2, 7, நெக்ஸ்ட்டு -3, 1, 1, இதுதான் உனக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ். சரியாம்மா, இப்போது நம்ம என்ன பண்ணணும், ஏ இன்வர்ஸ் ஆஃப் த ஹோல் இன்வர்ஸ் தட் இஸ் ஏ இல்லையா. ஏ இன்வர்ஸ் ஆஃப் த ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ, 1 - 9 இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இப்போ 0, -3, -3, -3, -2, 7, -3, 1, 1. ஓகே, இந்த மைனஸை மட்டும் நம்ம உள்ளே கொண்டு போயிடலாம், 9 வேண்டாம், மைனஸை மட்டும் உள்ளே கொண்டு போனீங்கன்னா என்ன வரும், 0, மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகிடும், 2, -7, 3, -1, -1, திஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. ஓகே, ஏ இன்வர்ஸ் ஆஃப் த ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ தானே. ஓகே, தட்ஸ் ஆல். புரியுதாமா? நெக்ஸ்ட்டு சம்போலாம்.